கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். ஒரு காருக்கு பக்கத்தில் நின்றா அவளை படாத பாடு வருத்துறாங்க. உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினதும் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தேசியம்னா என்னென்ன நீங்க நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு சோழனா பைய, ஒரு தேஞ்ச செப்பு, ரப்பர் செருப்பு, அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே பிசைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்த நாய், கண்ட கண்ட நாய் எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளைய நாங்கள் வாழ்றது என்னடா உங்களுக்கு பிரச்சனை? நாங்கள் கார் வச்சுருக்கிறது பொறாமை இருக்கா? அதுக்காகவே கார் வைப்போம். நல்லா சட்டை போடுறது சிமான் போடுறது, சட்டை வேப்பர் பிராண்டா போடுறாரு, அதுக்காகவே போடுறேன்டா. அதுக்காக என்ன தேவ ஒன்று பேச்சுட்டு அலையிறது பைத்தியக்காரன். ஒரு கொடிய நோய் அது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புற்று நோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி. அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்தது இருக்குல்ல, அதில் தான் பிரச்சனை. அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம். அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறது இருக்குல்ல, இதில் எல்லாம் அது செத்து விழும். கொஞ்சம் சைத்துக்கிறது, கொஞ்ச நாள் சரி பண்ணிடுறேன். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.